guys. Bayaran yan naman. Pang sami. Nalal sila. Mama. நானே வீட்டுக்காரே வெளியே இருக்க உள்ள போயிட்டு வேகமா என்ன ஒரு சாமி பேர் உங்க பேரு செல்வி சரி உங்க பேர் தங்க அபிநயா ஓ நல்ல பேர் எனக்கு பிடிச்ச பேர் உங்க பேருமா புனிதா புனிதா நேத்த ஒரு புனிதா வந்துட்டு போச்சு உங்க பேர் சாமி வேகமா சார் உங்க பேருமா பேர் காவியா ஓ உங்க பேரு நிதிஷ் பாலாஜ் நிதிஷ் பாலாஜ் வாங்க 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 என்ன சாமி தர்பூசம் சாப்பிடும் நாளை வெள்ளிக்கிழமை தான் சாமி சாமி கும்பிடுவான் இல்லை உங்கள் மருமகள் சாந்திக்கு வளைகாப்பு செய்ய வந்திருக்கிறேன் புரியல உங்கள் மருமகளுக்கு வளைகாப்பு செய்ய வந்திருக்கேன் சாந்திக்கு வளைகாப்பு செய்ய வந்திருக்கேன் வளைகாப்புக்கா ஆ அஜிஜோ நீ வந்ததுலாம் நல்லது சாமி அவன் மாதம் அதில் இருக்கா பேரை இருக்கிறான் இவனுக்கு பேர இருக்கா தம்பி இங்கிட்டு வாடா இவனுக்கு மேலே இருப்பான் அவன் அதுவும் என் பையன் சண்டையை போட்டுட்டு போயிட்டான்ல வீட்டிலே இருக்குது சாமி அவன் அதனால் யார் சொன்னா உங்களுக்கு மாதமாக இருக்கான்னு எனக்கு தெரியும் தெரியுமா என்னம்மா தெரியுங்களா அவன் சும்மா இருக்கிறவங்க பிடிச்சிட்டு மாசமாக இருக்குன்னு வம்பு எடுத்துட்டு போயிரு அது ஊருக்குள்ளே ஏற்கனவே கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாளுங்க எங்களை உட்காருங்க ஆமாம் நீ உடனே ஓடி பெரிய அந்த பக்கம் போய் உட்காருங்க உடனே விட மாட்டேன்னு நான் ஏன் சார் ஒன்று அதாவது என்னன்னா அவன் பாட்டுக்கு சும்மா இருக்கிறவங்கள போய் மாசமாக இருக்கணும் கேவலம் இல்லையாம்மா ஊருக்குள்ள நாளுக்கு சண்டைக்கு தப்பாக வச்சு மாட்டா இருக்கலாம் என்ன பார்க்கறது மருமமா மவனே இல்லை எப்படி இந்த வேலைன்னு கேட்க மாட்டா இருக்கலாம் சொல்லு கம்முன்னு உட்காந்துருந்தா சும்மா இருக்கிறாங்க பிடிச்சிட்டு மாசமா இருக்காருங்களா மாசமா இந்த மாதிரி மாசமா இருக்காதா இருக்கிறாங்க நீ மாசமா இருக்காருங்க வெயில் ஒண்ணும் தாங்க முடியல உங்க ஊர்ல வெயில் எப்படி வெயில் அதிகமா தான் இருக்கு சிரிக்காதடி ஆளாத்தி இங்க பாரு முட்டாயி வெத்தலை பாக்கு பூவு விளக்கு இந்த திருஷ்டிக்கு வேற அதை விட பெரிய ஒரு பூசணிக்காய் மாலை வாழைப்பழம் எல்லாமே ரெடி பண்ணிட்டே வந்துட்டீங்களா ஊர்ல இருந்து கேவலப்பட்டவளை என்ன சிரிச்சு என்னத்தை பண்றது என்ன கேக்குறீங்க ஏந்தி இப்ப வளைகாப்புன்னு சொல்லி ஒண்ணுமே இல்லாம வந்து என்ன வளைகாப்பு பண்ணு ஒண்ணுமே இல்லதா உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் வேற யாருக்கு தெரியும் அன்னைக்கு போய் வாந்தி எடுத்தேன் ஊரே பாத்துச்சே அதனாலதான் வந்திருக்கிறாங்க வண்டி பிடிச்சு ஓ வாந்தி எடுத்ததுனால இப்ப வண்டியை பிடிச்சு வந்துட்டாங்க வேற உடம்பு சரியான போடு ஒரு உடம்பு சரியாம படுத்து இருந்தீங்கன்னா லாரி போட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்போ வந்துட்டாங்க இப்ப நீ வாந்தி எடுத்தனால வண்டி பிடிச்சி வந்துட்டாங்கன்னு சொல்றீங்களே நாளைக்கு உடம்பு சரியாம படுக்கிற பத்துல ஒரு நாலு லாரி வச்சுக்கிட்டு தேங்காய் பழம் சீர் வரிசையோட வருவாங்களா கொட்டுக்காரங்களா அது என்னமோ தெரியல அன்னைக்கு நான் போய் தலை சுத்தி சுத்தி வாந்தி எடுத்தல இப்ப அவங்க தெரியாம வந்திருக்கிறாங்க சொல்லி புரிய வைக்கிறதா இப்ப நீ என்ன ஐடியா இருக்க சீரியெல்லாம் கட்டிட்டு அப்படி மினுக்கிட்டு இருக்க கோவ பழம் கலரா என்னடி தெரியல எக்க வெக்கமா வருதா மானம் கட்ட வேலை இப்போ வெறும் ரொம்ப போய் வாங்க இது என்னடி இது ஏம்மா நான் சொல்கிறேன்னு சொல்லுங்க வந்தவரை ரொம்ப சந்தோஷம் சாமி அவள் மாசமாகவும் இல்லை மோசமாகவும் இல்லை வாந்தி எடுத்தால் வந்துடுவீங்களா வளகாப்புக்கு எத்தனை வீட்டுக்கு போக முடியும் அப்படி வாந்தி எடுத்த வீட்டுக்குலாம் போகணும்னா சிரிப்பு வேற உங்களுக்குலாம் வந்துடுது அதான் இது என்ன சாமி இதெல்லாம் ஆ வேணா முடி வந்திருக்காங்களா வா ராணிம்மா இங்கே வா இந்த கொடுமையெல்லாம் நீ கொண்டையை போட்டுக்கிட்டே வா எனக்கு பெரியாவது கேட்டு தானே வாங்கி வந்திருக்கேன்
என்னடி சொல்லுங்க வேக்கங்க தவளை, ஒரு மாலுக்கு ஆசைப்பட்டு ஆப்பிள் கேட்டான்னு சொல்லுங்க. தே புரியல, சூர்யா கேட்டான்னு சொல்லுங்க. என்ன கற்பூரமும் நாங்களும் தாரம்மா. பொருத்தி ஆளாத்தி எடுத்து கீழே ஊத்திட்டு போனாலும் மெட்ராஸ் போற வரைக்கும் எரியற அளவுக்கு வாங்கிட்டு சூடு சூடும் பூசணிக்காய் உங்க தலையில வச்சுட்டு போங்க சாமி. சும்மா எடுக்கணும் தலையில வச்சுக்கிட்டு மெதுவாக ரயில்ல போனாலும் சரி பஸ்ல போனாலும் சரி எடுத்துட்டு போங்க. ஆப்பிள் ஆளுக்கு உண்டா கடிங்க. அந்த மொளாம் பழத்தை உங்க புள்ள பெத்தா கூட அந்த மொளாம் பழம் பழுக்காது அடுக்கு அத்த தண்ணி காயை வாங்கிட்டு வந்துருக்குறீங்க. வாழைப்பழம் ஒன்று தான் என்ன மாதிரி லோல் போட்டு கிடக்க மாட்டேங்குது கணிஞ்சு அந்த மாதிரி. வாங்கம்மா சீர் செய்வா வாங்க. நடத்துமா பெரிய மனுஷன் என்ன நடக்குது? ராம் திவாலி கருக்கா பள்ளி கேவலப்பட்டவளே பெத்தாலும் தெரியல. என்ன நடக்குது? ஒன்னு இல்ல, உங்க அம்மா எப்படி பெத்து வளர்த்தா என்னன்னு தெரியல. அது இருக்கட்டும், இப்ப என்ன நடக்குது இங்க? அழகாப்பா அம்மா எந்த எந்த ரே பாரு வந்த நாய் போன நாய் எல்லாம் பேசுதுன்னு பேச போறாங்களா? என்ன எந்திரிக்கு சொல்ல எந்திரிக்கு சொல்ல எந்திரிக்கு கேளு என்ன பேச முடிய அதான் அஞ்சு மாசத்துல இவ்வளவுதான் இருக்கும். தர்பூசணிக்கு ஒரு மாலைக்கு ஆசைப்பட்டு மாசமா இருக்க மாதிரி சொல்லி இருக்கான். அந்த பிள்ளைங்க மாமன் போய் விளக்கு வேறையா இருக்காத விளக்கு வாங்கி கையில பிடிச்சிக்கல பாரியே நாகரிகமாடா வளகாப்பாமா. எப்படி என்ன உலக அநியாயம் கேவலப்பட்டவளே என்னன்னு தெரியல. இருமா என்ன நீ குளிச்சியா? குத்து பத்தமா இருக்கிறியா? முத எடுத்தோடனே வளகாப்பா அப்படி வந்து நீ போட முடியாது. இருறானிம்மா வாங்கடக்கா வாங்கடியா கையில சோப்பு கரணம் போடு. அப்படி தூரம் வந்துருக்குறீங்க சோப்பு கரணம் போடுமா? அப்படியே இப்படி போடணும் அஞ்சு தடவை போடு. ஒன்னு உக்காந்து எந்திரி, ரெண்டு மூணு வளகாப்பட வந்துட்டாரு, நாலு அஞ்சு குடுங்கிப்ப. ஆமா போடுங்க போடுங்க கையில் எடுத்தா பாரு.
கொஞ்சம் கும்பிடும் போது உங்க குழந்தை கும்பிட்டு போய் ஆதாயம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பெரிய பெரிய பிரச்சனை தேவையே கம்முனு இரு. என்ன சரி வையுமா சின்ன தம்பி படம் பார்த்திருக்கீங்களா? நெத்தியில அழக பெட்டகம் புதிய பெட்டகம் சிரிக்கும் பந்தாளில. பனி பொண்டாடி சீக்கி கூட இப்படி குமிச்சு குமிச்சு எடுத்துக்க மாட்டோம் மரம் அவளுக்கு. எப்படி வேகமா பாரு ஐய, நாளைக்கு தெப்பாலோ பேரு வர தெரியல. என்னத்துக்கு இந்த வேலை செய்யறீங்களோ? ரெண்டு பேஜுக்கு மாத்திரம் போட்டா சரியா போற விஷயம் இதெல்லாம். பாபரு வீங்கச்சுன்னு சொன்ன மாதிரி வந்துட்டாலுங்க மெட்ராஸ். ஆனா எனக்கு இது நெருக்கல ஆண்டி. அதானே எனக்கு இது நெருக்கல. நெருக்கலன்னு போடி. அந்த நெருக்கல இல்ல, இது வந்து எனக்கு நிறக்கல. அந்த மாதிரிதான் கோணு வச்ச மாதிரி நிறக்கும் பாருங்க. அது மாதிரி இது நிறக்கல. என்ன செய்ய? நிறுத்துங்கம்மா, நாங்க இருக்கணுமே வேணாமா? ஆறு கூப்பிட்டு அழைக்காது இருந்தா வீட்டுக்காரர் வெளியூர்ல இருந்தாதான் போட்டு கொடுக்கோம். வெளியூர் ரோட்ல வரவங்க கூட்டு வந்து வைக்க முடியாம அவங்க மாமியா இருக்கிறதே இல்ல. ஒரு விளக்கேத்துல ஏய், உன் கண்ணுக்கு தெரியாது அதெல்லாம். வேல்வில் உத்தமிக்கு மட்டும்தான் எரியும். வேல்வில் உத்தமி இல்லமா, வேல்வில் உத்தமியா என்னது? மஞ்சள் குங்குமம் வைத்தேன், பன்னீர் இல்ல குங்குமத்தை நெற்றில் வைத்தேன், பூவுகளை துவர்த்தேன் தூவினேன். நீ ரெண்டு போடு வளையல் உக்காலுக்கு சாமி வேண்டி போடுறிய. போடுமா போடுப்பாமா, போட்டு மாமியார்ல வாங்க போடுங்க போடுவாக்கியா.
இதெல்லாம் நாளைக்கு எத்தனை பேர் குடும்பத்தை எடுத்து கொடுப்பாமத அதை எடுத்து கொடுப்பேன். நீயும் போர் சாமியா கீழே வைடி எங்களுக்கு தெரிய முடியும். சும்மா நாளைக்கு நாலு பேரு வாயில வந்ததெல்லாம் பேசுவாங்க. ராணியமா என்ன இனிப்பு இனிப்பு இந்த வாயில இனிப்பு இனிப்பு கொடுத்து கூடாதா? அவங்க காப்பறாங்க கேட்டுக்கோ ராணியம்மா. மறுநாளுக்கு வளவா போய் வளைய போடுந்தா வாழை போட்டு சாப்பிட்டு நான் பாத்துக்கிறேன் உனைய அப்படியே விட்டுருவேன். ரெண்டாவது பிள்ளைக்கு நான் பண்ணுவேன். மூணாவது பிள்ளைக்கு தலை நிறைய ஊத்திடுவோம். அது கை கழுவுற தண்ணியில தான் ஆழத்து எடுக்கிற தண்ணி. அதான் குங்குமத்தை தள்ளி வச்சேன். வாக்கியா வளைவு எடுத்து போடு வாக்கியா. ஓத்த கீழே போட்டாதீங்க இந்த வாக்கியா. தேவி இருப்பா கூப்பிடுங்க கூப்பிடுங்க தேவியோட சத்தம் போட்டுடுங்க. இந்த அம்மா வாமாயே வாங்கம்மா வாமாயே. அது ஆரஞ்சு கலர் எடு என்ன வளைவு எடுத்துட்டு இருக்க. ஆமா கொண்டா ஒரே மாதிரி போட மாமியாளுக்கு பச்சை போடணும். முதல்ல பச்சை எடுத்து கொடுத்து சரியாக்குதா? எல்லா கலரும் சரியாக்குல யாராவது ஒரு பங்க எதுக்கு தொடக்கிறீங்க? இவளுக்கு வேற போடுவேன் அப்படி வேற நினைப்பிருக்குதா? மொத பிள்ளைக்குதான் அப்படி போடணும். மொத பிள்ளைக்கு போடணும். மொத பிள்ளைக்குதான் அப்படி போடணும். எனக்கு போட்டு விடுங்க. இந்த வாக்கி ரெண்டு பேத்தும் போட்டு விடுவாங்க. பாக்கியம் ஜாமிய கும்பிட்டு தொலையாத கேவலப்படுத்துவாங்க. நாளைக்கு எழுதி எழுதி அனுப்புவாங்க. அப்புறம் சிரிக்காத சாங்கீதம் நல்லா பண்ணிருங்க ஆண்டி. அப்புறம் நாளைக்கு நம்ம முன்ன பண்ணு சொல்லக்கூடாது. நம்மள இங்க கொடுங்க இங்க கொடுங்க. நீ போமா நீ போமா பண்ணிட்டோம் எல்லாம் சாங்கியம் பண்ணிட்டோம். குடிக்கிட்டு என்ன எல்லாம் நீத்து நிறுத்துறாங்க வாங்க சாமி ரெண்டு பேர் பின்னாடி வாங்க. நீங்க வாங்கது ஏ வாங்க. ஆமா பொண்ணுக்கு எனக்கு இது சத்தியமா நான் எனக்கு நிறக்கவே இல்லை. நிறக்காது போயிட்டு போகுது. வாங்க வைக்கலங்க ஆண்டி. வாங்குங்கிறது வாங்க இப்படி ஊதுறது வாங்க வாங்க வாங்க. நெத்தியில வட்டை போட்டு வச்சுக்கிட்டு இஷ்டப்பட்டு வாங்கிக்கிட்டேன் கூறப்பட்டு ஆறு வாங்கிட்டு வந்தியோ. உங்கெல்லாமா வைப்பாங்க எங்கேயே வச்சுட்டு பாரு. ஊடு அவளும் பித்து மெண்டல் கிடக்குறான் வச்சிரு. அவன் எப்படி போட்டு ஊடு புள்ளி வைப்பாலும் நெத்தியில கண்ண பக்கம் போட்டு வைப்பாலும் அந்த மாதிரி வச்சுட்டு அவங்க சந்தனத்துல எல்லாம் பெருக்கி கொடுக்க எந்த சைஸ் இருக்குது எல்லாம் பெருக்கி நீ வச்சுக்க. எதுக்கு இப்படி அப்படி கொடுக்க மாட்டாங்களா? ஐயோ அங்க நாகரி மாலா வச்சா படுக்கிறேன். ஏடு ஏடு நல்லா வாழ்த்தி போடு. வாழ்த்தி போடுறதே என்னாச்சு போட்டு போங்க. அடுத்தவங்க இருக்கிறாங்கல்ல
ஒரே கையில போட்டு மாமியாருக்கு மரமூல் கட்டு வந்து ரெண்டு பேசுவான் எடுத்தா திருக்காளுங்க பாரு ஒரு காட்டன் சீல் எடுத்தா நம்ம கட்டுறோம் அதை நூல் சீரு எல்லாம் படிச்சிரு குங்கும அளவா வயசாமி மூஞ்செல்லாம் கொட்டும் ஏன் இந்த மாலைய போட்டோம் எதுக்கு இந்த வாழை காப்புன்னு ஓசி பாவா விளையாட போது விடுங்கடியே ஆண்டி ஒண்ணு போடணும் தேங்காய் கணக்கு போட்டு உடச்சிடலாமா மண்டியில அருந்ததி படத்துல மாதிரியா வேணாதா அதுதான் அன்னைக்கே திருமாங்கலி ஆண்டி போட்டீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது நாங்க கிரேமேக்கா கூட போடுவோம் குங்குமத்தையும் கொட்டி விட்டுருக்காளுங்க அதுல அதுதானா பன்னீரு தெளிச்சா சரு எனக்கு தெளிக்காம எங்க தெளிமா அப்படி என்னைக்கு இல்லாததான் அடிக்கிறோம் பெண் அவனுக்கு அடிப்பாளுங்க பாரு அப்படியே எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு கை நீட்டுதான் கூட பொறுத்தவங்களை கை நீட்டு அதெல்லாம் கை பிரிசாமி இந்த அகல் விளக்கு கொண்டு போய் வீட்டுக்குள்ள வைக்கணும் அப்பதான் குழந்தை சுக பெருசாகும் அப்புறம் என்ன பின்ன தெரியாதா அப்புறம் என்ன நினைச்சீங்க எங்க இதுல வந்து எங்க வழக்கப்படி ரெண்டாவது புள்ள பெத்தாங்கன்னா சூடத்தை வாங்கி கையில பொறுத்துவாங்க மூணு தடவை சுத்தி எடுத்து போய் வீட்டுக்குள்ள அமத்தாம கொண்டு போய் வைக்கணும் ஆண்டி பாருங்க குழந்தை யாருக்கு அவ்வளவுதான் ஊடுங்க என்ன உப்பு உப்புன்னு ஊதிக்கிட்டு குழந்தை வந்து உன்னோட குழந்தைதானே ஒன்னா கதடி கொஞ்சம் கணக்கணந்தா இருக்கும் அதுக்குள்ள வீட்டுக்குள்ள ஓடிடு உனக்கு பிடிச்ச
அப்ப பரிசுத்தமாவே இல்ல, பரிசுத்தம் இல்ல, இல்லவே இல்ல, பரிசுத்தம் இல்லாம எதுக்கு வந்த? இல்ல நாங்க அடிக்கலாம், நீ அடிக்க கூடாது. என்னவனே நடக்கும், நீ எதுக்கு கேக்குற? நீ புரி எந்திரிச்சத போதும், பொருத்தி உள்ள கொண்டு போமா. இல்ல விளக்கு பத்துவீங்க, விளக்கு இப்படி புடிச்சிருப்பாரு, விளக்கு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, சேலையும் உருட்டு எரியுது. எடுமா பத்துவீங்க, கஜுல் கூட வச்சு கொண்டு போங்க, எனக்கு எரியக்கூடாது. உள்ள போனீங்களா? உள்ள போவான, மூணு வீதி கூட சுத்தி வா. ஒரு மோதல் மூலம் எதுக்கு வேசம் போட்டாங்க, தர்பூசி பழமும் முட்டாயும் வச்சிருக்காங்க, ஒரு தோடு ஒரு மோதல் நான் கூட கிண்ணிய பக்கம் வெள்ளி கிண்ணி எடுக்குது, என்னவோ மாசமா இருக்கு. நானும் அப்படிதான் நினைச்சேன், ஒண்ணு இல்ல கொட்டாடி கொட்டாடி சூடு. ஆமா வாங்கம்மா வா சாமி. அன்பு உறவுகளுக்கு அன்பு உறவுகளுக்கு இனிமையான ஒரு மாலை வணக்கம். நான் உங்கள் கோவை மீரா என்ன பாக்கியம் பாந்த பக்கம் வாசாமி பசங்களை வாங்க தங்க வளர்த்தோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்காங்கம்மா. சென்னையிலேருந்து வந்தபோது ரெஜினா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ இந்த இடத்துல ஓடி ஓடி எடுத்ததுனால என்ன அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா நிறைய வீடியோ நீங்கள் போட்டிங்கம்மா, அவங்களுக்கு வந்து ஒரு வளைகாப்பு பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும். ரெண்டாவது வந்து நிஜமாகவே அவங்க பண்ணி அதில் வந்து வளைகாப்பு பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க. அதை ஒரு விதமான காமெடியோடு கொண்டு போனோம். வேறு ஒன்றும் உள்ள உறவுகளே தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சென்னையிலேருந்து நமக்காக வந்து இதை பண்ணணும்னு நினச்சி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க தாய்மை குணம் கொண்டவங்க, ஒரு தாயாக இருந்தால் நம்ம எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கே ரொம்ப சந்தோஷம். வந்து அத்தனை பேருக்கு மனமார்ந்து நன்றி தந்தவங்களா. சரி தந்தங்களா, தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.